ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தான் என்னென்ன சமைக்கிறேன்றதா பார்க்கலாம் வாங்க. அப்போ இதுக்கும் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மட்டனை. மட்டன் வறுத்துட்டு மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுக்க போகிறோம். அதில் மிளகாத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கல்சோர மாவு, மஞ்சத்தூள், சில்லி சிக்கன் மசாலா கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மட்டனோட, போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஊற வச்சுக்கோம். மிக்ஸ் பண்ணிட்டேன், இது நல்லா ஊறட்டும். நம்ம ஓட்டுக்கு எப்படி போக வச்சுக்கலாம் கொஞ்சம் காணாங்கத்தண்ணி தான் இது. இது வந்து பாதி வந்து குழம்பு வச்சுட்டு பாதி வந்து வறுத்துக்கலாம். நம்ம நெல்லிக்கத்தை இப்படி ஊற வச்சுருக்கேன், மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதெல்லாம் வெட்டி வச்சுட்டோம், வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சுட்டோம், பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். நான் மீனை பிடிச்சி வச்சுட்டேன், நடந்து வச்சுட்டு நடந்து குழம்பு போகிறேன். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிற கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நான் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், கால் டீஸ்பூன் வெந்தயம், கால் டீஸ்பூன் கொத்தமரப்பு, கால் டீஸ்பூன் இந்த மூணுதும் பொரிட்டோம் வெயிட் பண்ணுவோம். நம்ம வெங்காயத்தை சேர்த்து வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா புண்ணெலாம் வதக்கிக்கணும். மீன் குழம்புக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். டேஸ்ட் வரும், நல்லா புண்ணெலாம் வதங்கணும். வெங்காயம் நம்ம மூணு பச்சை மிளகாய் போட்டு தண்ணீர் தோட்டம் வெட்டி வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நான் வதங்கி வச்சு பதம் போட்டுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் வச்சு நம்ம வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா மசி வந்துருக்கு. நான் மூடி வச்சா தான் நல்லா வேகும் தக்காளி, நம்ம அமுங்கும் குடையும். பார்த்திங்கன்னா புளி வந்து கரைச்சி வச்சுட்டேன். கரைச்சிட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் மிளகாத்தூள் தண்ணத்தில் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். அதிலேயே ஊற்றிக்கலாம். நல்லுமே குழம்பு நிறைய போட்டுருக்கேன், அதனால பதங்களாக பார்த்துக்குவேன். நம்ம காற்று தான் சேர்த்துக்கிட்டோம் எல்லாத்துக்குமே. இப்போ கடலப்பு போட்டுக்கலாம், டேஸ்ட் சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுருக்கலாம், மூடி கஞ்சி வச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மீன் வந்து தட்டி வச்சு நான் வந்துருக்காங்க. மீன் மிளகாத்தூள் போடுறேன், மீன் கறி வந்து முடியல, அந்த மசாலா கொஞ்சம் போடுறேன், போட்டுக்கிட்டேன். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். சால்ட் போட்டு அளவுக்கு போட்டு கட்டி எடுத்து வச்சிடுவோம். போட்டு கட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு அடுத்து மீன் போடணும். குழம்புல வாங்க பார்க்கலாம். நல்லா பொச்சிச்சு, பச்சை சிமெல்லாம் போயிடுச்சு. என்னெல்லாம் மேலே மதிக்க வந்து பாருங்க, என்னெல்லாம் மேலே மதிக்க வந்தால் தான் வந்து நல்லா ஒரு பதத்துக்கு வந்துட்டு அர்த்தம் கரெக்டான ஸ்டேஜுக்கு. இப்போ மீன் போட்டுக்கிட்டோம். மீன் போட்டு வந்து வச்சு கொதிக்கணும். கொஞ்சம் அரைச்சு கொதிக்கிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டனை வறுத்துக்கலாம். என்ன சூடாக அரைச்சு மட்டனை போட்டுக்கலாம். அப்புறம் மீன் குழம்புலாம் மீன் எல்லாம் வந்துருச்சு. நம்ம தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு கால் மணி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில், அதை போட்டுக்கலாம். சரிங்களா, இதை போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொஞ்சம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீட்டு நம்ம ரெடி ஆகிடும். என் தேங்காய் போட அவங்க கொஞ்சம் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வீட்டு நம்ம ரெடி ஆகிடுச்சு. பத்து மீன் வறுத்துக்கலாம், எண்ணெய் நல்லா தவா காஞ்சிச்சு. நம்ம மீன் வறுத்துக்கலாம்.
இந்த மட்டன் வறுத்து வச்சுட்டேன் டேஸ்ட்டாக. புளி குழம்பு வச்சாச்சு, சாதம் வச்சாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாதம், மீன் குழம்பு. சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆச்சாங்க. ஒரு பல்லாச்சாங்க ஆச்சுக்கிட்டு வச்சுருக்கோம். மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வந்து வறுத்து வச்சு வச்சுருக்கோம். மட்டனை பொறுத்து வச்சுருக்கோம். நான் ஒரு லட்சி நான் இன்னைக்கு லட்சம் பண்ணிடுறேன். எப்படி ஒரு பிடிச்சிருந்தோம் மற்றவங்க சேனல் லைக் போட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள், பிளீஸ் பண்ணுங்கள். புதுசாக வரவேன் வரவங்க பார்ப்போம்.